ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. சூழ்நிலைகள். யோனாவின் சரித்திரத்தை படித்து பாருங்கள். அங்கே யோனாவின் கீழ்ப்படியாத செயல்கள், அதனால் விளைந்த பல வேதனையான சம்பவங்கள் யாவற்றையும் காண்கிறோம். ஆனாலும் தேவன் அவனை கடுமையாக கண்டித்ததையோ குற்றப்படுத்தியதையோ எங்கும் காண முடியாது. அதற்கு மாறாக அவனை ஒரு சரியான பாதையில் கொண்டு வரவும் தம்முடைய உணர்வுகளை அவன் புரிந்து கொள்ளவும் செய்த பல முயற்சிகளையும் காண்கிறோம். யோனாவுக்கு முன்பாக சிக்கலான சூழ்நிலைகள் வைக்கப்பட்டன. அங்கே அவன் நிதானம் விழுந்து குழம்பி விடுகிறான். அந்த குழப்பத்தின் விளைவாக தவறான முடிவுகளை எடுக்க உந்தப்படுகிறான். மற்றபடி தேவனுக்கு எதிராக செயல்படுவதோ முரட்டாட்டம் பண்ண வேண்டும் என்பதோ அவனுடைய மனதில் இருக்கவில்லை. சிக்கலான சூழ்நிலைகள் அவனை குற்றவாளியாக மாற்றியது. தேவன் அதை புரிந்து கொண்டதால் தான் அவனை தவறான திசைகளிலிருந்து தம்முடைய விருப்பத்திற்கு இசைந்து வர அநேக மொழிகளை கையாளுகிறார். பேதுரு இயேசுவை மறுதளித்தவன், அவரை சத்தியம் பண்ணி சபித்தவன். எவ்வளவு பெரிய பாவம் அது! ஆனாலும் இயேசு அவனை குற்றவாளியாக ஒதுக்காமல் அவனுக்குத்தான் உயிரோடு எழுந்து முதல் காட்சி கொடுத்தார். ஏன்? அவன் வைக்கப்பட்ட சூழ்நிலைகள் தான் அவனுடைய தடுமாற்றங்களுக்கு காரணம் என்பதை அவர் அறிவார். பிறருடைய தவறுகளை கண்டவுடன் முன்பு யோசிக்காமல் குற்றவாளியாக தீர்த்து விடுகிறோம். அவர்கள் வைக்கப்பட்ட சூழ்நிலைகளை கவனிக்கிறோமா? ஒருவேளை நாம் அந்த நிலையில் வைக்கப்பட்டிருந்தால் எப்படி நடந்திருப்போம் என்று யோசிக்கிறோமா? பிறருடைய வாழ்க்கையில் ஏதாவது நிகழும் போது அந்த நிகழ்வுகளின் தோற்றத்தை பார்த்து உடனேயே அவர்களை பெரும் பாவிகளாக எண்ணி ஒதுக்கிவிடக்கூடாது. அவர்களின் சூழ்நிலைகளையும் சற்று கவனிக்க வேண்டும். அவ்விதமான காரியங்கள் நிகழ அவர்களை குற்றவாளிகள் என பார்த்து குற்றஞ்சாட்டுவதற்கு பதிலாக அவர்களுக்கு சம்பவித்த நிர்பந்தமான சூழ்நிலைகளை கண்டுணர்ந்து அதற்காக பரிதாபப்பட்டு அவர்களுக்கு சில உதவிகளை செய்வது நல்லது. சிந்தனைக்கு. இன்னொருவர் செய்த தவறை நீ செய்திருந்தால் எப்படி நடத்தப்பட விரும்புவாயோ அப்படியே நீ அவரை நடத்து. இன்னொருவர் செய்த தவறை நீ செய்திருந்தால் எப்படி நடத்தப்பட விரும்புவாயோ அப்படியே நீ அவரை நடத்து.